ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 60 நாளில் துபாயில் எனக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. நம்மளோட எஃபர்ட்டும் நம்மளோட ஸ்கில்ஸை பொறுத்து கண்டிப்பாக துபாயில் நீங்கள் வேலை எடுக்கலாம். ஆனால் நம்ம ஊர் சென்னை திருச்சியில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 weeks வந்து வேலை எடுத்துடலாம். ஆனால் துபாயில் அப்படி கிடையாது. 60 நாளுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட். அதில் வேலை எடுக்கிறதுங்கிறது வந்து நம்மளோட எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு வேளை 4 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நம்ம ஜாப் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் நான் பேசுகிறது below 3 இயருக்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த 60 நாள் ஷார்ட் பீரியடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது துபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் ப்ரீ ப்ரிப்பரேஷன், அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம இங்கே வந்து ஈஸியாக நம்மளோட வேலையை தேடலாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே துபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது கூகுள் மேப்ஸ். கூகுள் மேப்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாவை தேடிக்கிட்டு, ஒவ்வொரு ஏரியாவை ஒவ்வொரு கம்பெனியை பார்த்து நம்ம அதை சர்ச் பண்ணி போகிறதுக்கு, நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடியே எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கம்பெனி இருக்குது, நம்ம செக்டாருக்கு எந்த ஏரியாவில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி முன்னாடியே கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ரெண்டாவது வந்து நம்ம தங்க போகிற ஏரியா. ஏன் வந்து நம்ம தங்க போகிற ஏரியாவை நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு டிரான்ஸ்போர்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும், இல்லை ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்னா நம்ம மற்ற ஏரியாவில் இருந்தால் வந்து நம்ம அதை போய் ஈஸியாக வாங்க முடியாது. ஸோ நீங்கள் துபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஏரியாவில் நான் இருந்தால் என்னோட ஜாப்புக்கும் மற்ற என்னோட சின்ன சின்ன ஹெல்ப்புக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏரியாவை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது மெட்ரோ பஸ்ஸு. இதையுமே வந்து துபாயில் மெட்ரோ எப்படி யூஸ் பண்ணுறது, துபாய் நாள் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் துபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சுட்டு வாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக கைட் பண்ணிட்டு வந்தால் வாக்கிங் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எந்த ஏரியாவில் உங்கள் செக்டாருக்கான கம்பெனி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ எந்த கம்பெனி வந்து இப்போ வந்து ஹையர் பண்ணுறாங்க, எந்த கம்பெனியில் கரெக்டான ஸ்கோப் இருக்குது, எந்த கம்பெனியில் ப்ராப்பராக விசா கொடுப்பாங்கன்னு சொல்லி அதையும் நீங்கள் ஊர்லேருந்தே ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு லிங்க்டின் சொல்லி ஒரு சின்ன ஆப் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜாப் அப்ளை பண்ணுற ஆப், அதில் ஜாப் மட்டும் அப்ளை பண்ணுறது கிடையாது, அதை தாண்டி நம்ம டேரெக்டாக ஹச்ஆராக இருக்கட்டும், இல்லை டேரெக்டாக கம்பெனிஸாக இருக்கட்டும், நம்ம அதை பார்த்து நம்ம அதுக்கான டேட்டாவை எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்தால் துபாயில் இருக்கிற அந்த 60 நாளை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. துபாய்க்கு வேலை தேடி வந்த ஸ்டார்டிங்லேயே வந்து தயவு செஞ்சு யாரும் வாக்கின் மட்டும் போகாதீங்கங்க. பட் ஆனால் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது வாக்கின் தான் சொல்லுவாங்க, நீங்கள் போய் ரெஸ்யூம் கொடுங்க, எல்லா கம்பெனிக்கு போய் ரெஸ்யூம் கொடுங்க சொல்லுவாங்க. பட் அது பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபேடப் ஆயிடுவீங்க. அதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஜாப் போர்ட்டலில் வந்து நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா மற்றவங்க மாதிரி கிட்டத்தட்ட இங்கே காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். மற்றவங்க மாதிரி நீங்களும் வந்து பண்ணதே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 60 நாளில் வந்து இங்கே ஜாப் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதை விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு யூனிக்காக பண்ணுறோம், நம்மளோட ஸ்கில்ஸை வந்து எந்த அளவுக்கு யூனிக்காக வந்து கம்பெனிக்கு காட்டுறோங்கிறதுல தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை கிடைக்கும். காலையில் கரெக்டாக 5 to 7 இந்த 2 மணி நேரத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா பெரிய பெரிய மேனேஜர்ஸ் ஹச்ஆர்ஸ்லாம் வந்து காலையில் வந்தோடனே ஃபஸ்ட்டு மெயில் தான் செக் பண்ணுவாங்க, போர்ட்டல் செக் பண்ணுவாங்க. நீங்கள் காலையில் அப்ளை பண்ணியிருந்தா உங்களோட ரெஸ்யூம் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து மற்றவங்க மாதிரி மற்றவங்க பண்ணுற விஷயத்தை விட்டுட்டு யூனிக்காக செஞ்சால் மட்டும்தான் 60 நாளில் நீங்கள் கண்டிப்பாக வேலை எடுக்க முடியும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் நான் சொல்கிறது வந்து நிறைய கனெக்ஷன் வச்சுக்கோங்க. பெரிய பெரிய மேனேஜர்ஸ் கூட, பெரிய பெரிய ஹச்ஆர்ஸ் கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்குள்ளேயே வந்து நீங்கள் நிறைய கனெக்ஷன் வச்சுக்கோங்க. அவங்க மூலியமாக ரெக்கமெண்டேஷன் கிடச்சிச்சின்னா ரொம்ப ஈஸியாக வந்து துபாயில் வேலை எடுத்துடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூனிக்காக எப்படி வேலை தேடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா எந்த செக்டரில் வேலை தேடுறீங்க, எந்த மாதிரி வேலை தேடுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். துபாய் வீடியோஸை தமிழில் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.